நாங்க பெரிய பானை வைப்போம். எங்க மாமனார் மாமியார்லாம் இருக்கும் போது இப்ப நாங்க தனியா இருக்கிறதுனால சின்ன பானை தான் வைக்கிறோம். ஏன்னா பொங்கல் நாங்க பொங்கல் பொங்க மாட்டோம், சக்கர பொங்கல் பொங்க மாட்டோம், வெறும் வெண்பொங்கல் தான் பொங்குவோம். அதனால சின்ன பானையில நான் பொங்கல் வைக்க போறேன். வாங்க, முதல்ல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வைக்கலாம். இதுல அரிசி அளவு அரிசி போட்டு நான் வச்சிருக்கேன் வெண்பொங்கல் பண்றதுக்கோசம். பொங்கல் பொங்கி வருது பாருங்க விவாஸ். எங்க வீட்டுல பொங்கல் வந்துருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எங்க அம்மா எல்லாம் இருந்தாங்கன்னா நல்லா சவுண்ட் கொடுப்பாங்க. பொங்கிடுச்சுங்க. இப்போ பொங்கி வந்த பிறகு பொங்கல் சாதம் எப்படி பண்ணிருக்கேன்னு பாக்கலாம். இதோ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல்ன்றதுனால அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் கொதிக்கும் போது கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அந்த சைடு பருப்பு போட்டிருந்தேன் சாம்பாருக்கு, அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் நாங்கள் வச்சுருவோம். பொங்கிடுச்சு, அதுதான் சொன்னேன். அவ்வளோதான்ப்பா, பொங்கல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு பூஜை வேலையெல்லாம் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஓகே விவாஸ், பூஜை சாமான்லாம் பாதியிலே நிறுத்திட்டு நான் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு போயிட்டேன். இப்போ சமையல் வேலை வந்து கொஞ்சம் முடிச்சுட்டேன் நான். எல்லாமே வடை மட்டும் போட்டுட்ருந்தேன், மற்றபடி குழம்பு காய் எல்லாமே நான் பண்ணிட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு மறுபடியும் பூஜை வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு போயிருக்கேன். இப்போது நாங்கள் வருஷத்தில் ஒரு நாள் வந்து ஐயப்பனை இறக்கி வச்சு நாங்கள் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவோம். அது வந்து பொங்கல் அன்னைக்கு நாங்கள் செய்வோம். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 18 வருஷம் மலைக்கு போயிருக்காங்க. அதனால் பொங்கல் அன்னைக்கு மட்டும் ஐயப்பனை கீழே இறக்கி வச்சு அவருக்கு ஒரு பூஜை போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு எடுத்து வச்சுருவோம். அதனால் ஐயப்பனை எடுத்து வச்சுருக்கேன். அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எங்களோடய இலை பாருங்கள், அதுதான் எங்கள் ஸ்பெஷலு. நாங்கள் மஞ்சள் கொத்துருக்கு இல்லையா, அதில் வர இலையில தான் நாங்கள் படையல் போடுவோம். அது பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கும். சாதமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போம். அதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷலு. கரும்பு கூட நாங்கள் பெருசு வாங்க மாட்டோம், ஏன்னா பசங்க யாரும் சாப்பிட்றதில்ல, வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்ட்டு சின்னதாக ஒரு துண்டு மட்டும் வாங்கி வச்சுப்பேன். பூஜை பண்ணுறோம் பாருங்கள். மஞ்சளோட இலை இருக்கு இல்லைங்களா, அதில் தான் நாங்கள் படையல் போடுவோம் பொங்கலுக்கு. பொங்கல் அன்னைக்கு மட்டும் அந்த அதில் பண்ணுவோம். அதேமாதிரி ஐயப்பனு கோசமே இன்றைக்கி ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுறது பூஜை. எல்லோரும் வருவாங்க, இருந்து பண்ணுவாங்க. ஓகே விவாஸ், என்னோடய பூஜை படையல்லாம் பார்த்துட்டிங்க. நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ விவாஸ், தேங்க்யூ.